ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், மாடி தோட்டத்தில் சென்று எங்கள் வீட்டில் உள்ள ரோஸ் எல்லாம் எப்படி பூத்திருக்கிறது என்று பார்ப்போம். அதற்கு நாங்கள் தரும் ஊட்டச்சத்து பார்ப்போமா? இப்பொழுது மழைக்காலமாகிறது, அதற்கு திட உணவு தான் தர வேண்டும். நாங்கள் எவ்வாறு கொடுக்கின்றோம் என்று உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், வந்து பாருங்கள், எவ்வளவு பூக்கள் எங்கள் வீட்டில் பூத்திருக்கிறது. அடுக்கு செம்பருத்தி முதல் சிங்கிள் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, பல வகையாக பூத்திருக்கிற வாருங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கிளறி விட்டுறணும், அதாவது செடிங்களை சுற்றியும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுறணும். ஒரு நாள் ஃபுல்லாக கிளறி விட்டுனா ஆக்சிஜன் எல்லாம் உள்ளே போகும், காற்றெல்லாம் போகும். அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து கருப்பு உளுந்தம் பருப்பு இருக்கு பாருங்கள், பொடி பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்பூன் இப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக செடி சுற்றி ஒரு ஸ்பூன் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பியும் இந்த மண்ணை இப்படி கிளறி விட்டுறணும். கிளற கிளற செடிங்களும் நல்லா வளர்ச்சி கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி களை செடிகள்லாம் எடுத்து விட்டுறணும் இது ஃபுல்லாக. அதே போல் இந்த ஆறு இலை இருக்கிற செடிங்க இருக்கும் பாருங்கள், இதையும் வளர விடக்கூடாது. இது சத்து புறம், இதை எடுத்துடும், இதையும் எடுத்து விட்டுறணும். இதே போல் மண்ணில் கிளறி விட்டுட்டோம்னா இது வந்து இரும்பு சத்து பொட்டாசியம் எல்லாம் இருக்கிறதுனால மழை காலத்தில் இந்த மாதிரி திட உணவு போட்டோம்னா செடிங்களுக்கு நல்லா திட உணவு போட்டோம்னா செடிங்களும் நல்லா இதாகும், ஊட்டச்சத்தாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தூள் இதை வந்து நாங்கள் ஒரு வாரமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு நல்லா இதை பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு இந்த அளவுக்கு இருந்தால் மூணு பங்கு தண்ணி ஊற்றி செடிகளுக்கு மேலே தெளிச்சு விட்டால் இந்த பூச்சிப்புழுலாம் வராது, வேர்களுக்கும் தெளிக்கலாம், இதுவும் பூச்சிப்புழு வராமல் இருக்கும். ரெண்டாவது இலைகளும் பச்சை பசேல்னு இருக்கும், பூக்களும் நன்றாக பூக்கும். இது மூணு 1.5 கப்பு இருக்குது, ஒரு கப்பு ஊற்றிட்டோம், இது 1.5 கப்பு. இதுக்கு தகுந்த மாதிரி 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்து இது இங்கெல்லாம் வெள்ளையாக பூச்சி அடிச்சிருக்குது. இதுக்கெல்லாம் இந்த ஆரஞ்சு பழம் இதுக்கு கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை தெளிக்கணும் இந்த தண்ணியில் ஃபுல்லாக. அப்படியே தெளிக்க தெளிக்க நம்மளுக்கு அந்த பூச்சிங்க இருக்கிற இடத்துல பட்டவுடனே இது வந்து எதுவும் பூச்சிங்கெல்லாம் போயிடும். அங்கே பாருங்களா, அங்கே இருந்த எறும்புங்கள்லாம் கிளம்பிடுச்சு. இதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சோன்னா பூச்சிகளும் வராது, வேறு பூச்சிகளும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பாருங்கள், மழைக்காலம் நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால இது வந்து 7 டேஸ் ரோஸு பூத்திருக்கு, ஆரஞ்சு கலர் பூ பூத்திருக்கு, இது எல்லாமே ஃபுல்லாக பூ பூத்திருக்கு, எல்லாமே பாருங்கள் மொட்டு விட்டுருக்கு. இது வந்து நாட்டு ரோஸ்லேயே ரோஸ் கலர், இது ஒயிட் கலரும் இருக்குது ரோஸ் கலரும் இருக்கும். இது இப்போ எல்லாமே இப்படி மொட்டு விட்டுருக்கு. இது வந்து சேஞ்சிங் ரோஸ் மாதிரி இருக்கும், எல்லாம் ஃபுல்லாகவே மொட்டு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கற்பூர வெள்ளி இலை எல்லாமே பூத்திருக்கு. இது வந்து பால்சம்னு சொல்லுவாங்க பாருங்கள், பிங்க்கு கலரில். இது எல்லாமே நாங்கள் மழைக்காலத்தில் இருக்குது. இது போல் ஊட்டச்சத்துங்கள்லாம் கொடுத்து செடிங்க வருது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ மழை துளிகளோடு இருக்குது, சூப்பராக இருக்குது, மொட்டு விட்டுருக்குது. இது வந்து இதுவும் ஊட்டி ரோஸ், இது எல்லாமே மொட்டு விட்டுருக்கு. எங்கள் வீட்டில் இத்தனை நாள் காக்கடாஞ்செடியே பூக்காது, இப்போ பாருங்கள் காக்கடாம்பூவு எவ்வளோ சூப்பராக பூத்திருக்கு. இது பக்கத்துலேயே சங்குப்பூச்செடியும் சூப்பராக பூத்துன்னு இருக்குது. இதில் நாங்கள் விதைக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், பூ அப்படியே விட்டால் விதை வந்துடும். இதில் ஜன்னல் இருக்குது, ஜன்னலில் சங்குப்பூ ஏற்றிருக்கோம் பாருங்களா, எவ்வளோ சூப்பராக சங்குப்பூ வந்திருக்கு. இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே படர்ந்து இருக்கணும். சங்குப்பூ உடம்புக்கு நல்லது. இது ப்ளூ கலர் சங்குப்பூ இது எங்கள் வீட்டில். இது புற்றுநோய்க்கெல்லாம் நல்லது, டெய்லி 2-3 பூ போட்டு கஷாயம் போட்டு குடித்தா புற்றுநோய் வராது, அப்புறம் நம்ம உடம்புக்கு நல்லது.